தற்போது அண்மை செய்தி, ஒரு பரபரப்பான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை கேரளா எல்லை அருகே வாளையாறு சோதனை சாவடி அருகே வாகனம் மோதியதில் டேங்கர் லாரியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரபரப்பான இந்த நிகழ்வு குறித்த மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் தென்னிலவன் நினைக்கிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது இந்த சோடா தயாரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து கேரளா மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து ஒரு தொழிற்சாலையிலிருந்து கோவைக்கு வந்து டேங்கர் லாரி மூலமாக இன்று ஏற்றிக்கொண்டு வந்தாங்க. அதாவது எர்ணாகுளத்திலிருந்து பாலக்காடு சாலை வழியாக தான் இங்க வந்து வழக்கமாக கோவை கொண்டு வருவாங்க. இந்த நிலையில வாளையாறு அருகே இருக்கக்கூடிய வட்டப்பாறை என்ற பகுதிக்கு அந்த டேங்கர் லாரி வந்த போது கோவைக்கு வழக்கமாக காய்கறிகளோடு ஏற்றி செல்ல வந்த ஒரு லாரி ஒன்று அந்த டேங்கர் லாரியின் பின்புறத்துல வந்து மோதி இருக்கிறது. இது மோதியதில் அந்த டேங்கர் லாரியின் வால்வில் உடைப்பு ஏற்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிக அளவு வெளியேறியது. இதன் காரணமாக கோவை பாலக்காடு சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பெரிய ஆபத்து இல்லை என்றாலும் கூட அதிக அளவு இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் காரணத்தால் தான் தற்போது இந்த போக்குவரத்தானது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கஞ்சிக்கோடு பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் தற்போது அந்த வெளியேறும் அந்த கார்பன் டை ஆக்சைடை தடுத்து நிறுத்தி வால்வை வந்து சரி செய்யும் பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மணி நேரமாக கேரளாவிலிருந்து கோவை வரக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல வந்து முழுமையாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியாவதை வந்து நிறுத்த உள்ளதாக தீயணைப்புத்துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் பின்னரே வந்து அங்கிருந்த வாகனங்கள் மீண்டும் கோவைக்கு வந்து இயக்க இருக்கிறாங்க. குறிப்பாக இது வந்து கோவையில் இருக்கக்கூடிய அந்த சோடா தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்காக எடுத்து வரப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, அதில் தான் தற்போது விபத்து ஏற்பட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது வெளியேறி வருகிறது. தென்னிலவன், பொதுவா அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். டேங்கர் லாரியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுங்கிறது வெளியாகிட்டு இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது என்ன? வனத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினருடைய தகவல் என்னவா இருக்கு? வழக்கமா விபத்து காலங்கள்ல ஒரு டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோல் டீசல் வழிந்து ஓடுவதை பார்த்துருக்கோம். சிலிண்டர் விபத்து மாதிரியான காட்சிகள் பார்த்துருப்போம். இது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விபத்து காட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த அணைக்க என்ன வகையான நடவடிக்கை எடுக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது பொதுவாக அந்த வாயுக்களை ஏற்றி வரக்கூடிய டேங்கர் லாரிகள் வந்து அதிக பாதுகாப்புடனும் அந்த அளவுக்கு அந்த அந்த வாகனங்களும் வந்து செயல்பாடும் இருக்கும். அதே போலதான் பாதுகாப்பாக தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது எடுத்து வரப்பட்டது. குறிப்பாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவதால வந்து பெரிய அளவு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருப்பினும் கூட இது வேறு எதுவும் கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் தற்போது அந்த டேங்கர் லாரிக்கு முன்கூட்டியே சுமார் 20 அடிக்கு முன்னதாகவே அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாளையார் போலீசார் வந்து அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் கஞ்சிக்கோடு தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் தற்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவது வந்து அளவை முற்றிலுமாக குறைச்சிருக்கிறாங்க. மேலும் அந்த வால்வும் வந்து சரி செய்யப்பட்டிருக்கிறதாக இப்ப தகவல் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக போராடி தற்போது இந்த வாயு வெளியேறுவது வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. முன்னதாகவே, அதாவது இந்த விபத்து ஏற்பட்ட உடனே பாத்தீங்கன்னா அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த லாரி உடனடியாக பின்னாடி எடுக்கப்பட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்களை வந்து அந்த டேங்கர் லாரி ஓட்டுநரே வந்து நிறுத்தியிருக்காரு. இதன் பின்னரே வந்து வாளையார் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்து இந்த பாதுகாப்பு, அதாவது வாகனங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல வந்து இந்த வரிசையாக நிற்கக்கூடிய வாகனங்கள் அங்கிருந்து அனுப்பப்படும். மேலும் வந்து கிட்டத்தட்ட அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு ஏறக்குறைய முழுமையாக வெளியேறி இருப்பதாக தான் தற்போது நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல முழுமையாக அங்கிருந்து போக்குவரத்து பாதிப்புகளும் சீர் செய்யப்படும். தென்னிலவன், இப்ப அந்த டேங்கர்ல இருக்கக்கூடிய வாயு முழுமையாக தீர்ந்து போனால் மட்டும்தான் நிலைமை கட்டுக்குள்ள வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தீயணைப்பு துறையில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த பகுதியில் போக்குவரத்தும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. பரபரப்பா இருக்கக்கூடிய சாலை, இரு மாநில போக்குவரத்து நடைபெறக்கூடிய சாலையில முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.